ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல் ஸோ நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் எஸ்எஸ்சி சிகிச்சை சொல்லுடைய டயர் ஒனுக்கான மார்க் வெளியிட்டிருக்காங்க அதாவது எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாத்துக்குமான மார்க் வெளியிட்டிருக்காங்க ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படி அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஓகே எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை ஸோ இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வெப்சைட்டு எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் சரிங்களா அஃபிஷியல் வெப்சைட்டு இங்கே வந்துக்கணும் ஓகேங்களா இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா ப்ரொஃபைல் இதில் வந்துட்டு லாகின் கேட்பாங்க யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய டிஃபால்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் உள்ள ரோல் நம்பர் கிடையாது ஓகேங்களா இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ணியிருப்பீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் உங்களுடைய மெயில் நேம் கூட இது இருக்க வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஓடிபி அனுப்புகிறாங்க அனுப்பியிருந்தாங்கன்னா அப்போ வந்திருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த யூசர் நேம் அடிச்சுட்டு பாஸ்வேர்ட் அடிச்சுட்டு நீங்கள் இந்த கேப்ச்சா கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் சரிங்களா இப்படி ஒரு பேஜ் வரும் நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் கொடுத்து கரெக்டாக ப்ரா ப்ராப்பராக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிசல்ட் அண்ட் மார்க் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் ரிசல்ட் மார்க் அவ்வளோதான் சரிங்களா அதை கொடுத்துட்டு டிஃபால்ட்டாகவே உங்களுடைய ரோல் ரிசர்ன் நம்பர் வந்து இங்கே வந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேலே எந்த எக்ஸாம் இப்போ விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிஹெச்எல் தான் விட்டுருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க அவ்வளோதான் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும் ஓகே ரிசல்ட் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் ஸோ உங்களுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜில் எவ்வளோ எடுத்துருக்கீங்க மேக்ஸ் எவ்வளோ எடுத்து ரீசன் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க மேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு ஜென்ரல் அவர்னஸ் ஜிகே எவ்வளோ வந்திருக்கு ராஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது என்னன்னா நூறு மார்க் எக்ஸாமில் எக்ஸா சாரி இரநூறு மார்க் எக்ஸாமில் எக்ஸாக்டாக நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்க அப்படிங்கிறத கரெக்டாக காட்டும் இந்த ஸ்கோர் கூட அந்த ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அப் மார்க் கொடுப்பாங்க பார்த்தீங்களா நார்மலிஸ்ட் மார்க் அதையும் ஆட் பண்ணி ஃபைனல் ஸ்கோர்னு காட்டுவாங்க ஸோ அவங்க கட் ஆஃப் கொடுக்குறது எல்லாமே இந்த ஃபைனல் ஸ்கோரை டிபெண்ட் பண்ணி தான் சரிங்களா ராஸ் ஸ்கோருங்கிறது நீங்கள் ஸ்கோர் பண்ண உண்மையான மார்க் உங்கள் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஸ்கோர் பண்ண உண்மையான மார்க் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணுங்கிறதா கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நேம் மதர் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் ப்ரோ என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் மறந்துட்டேன் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எனக்கு தெரியாது பாஸ்வேர்டும் தெரியல நான் எப்படி நான் அது தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறோம் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட் வந்துக்கோங்க வந்ததுக்கப்புறம் இதில் ஃபாகட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதாவது ஃபாகட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நமக்கு ஸ்டேட் தெரியும் ஸ்டேட் கொடுங்க அண்டு இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் மொபைல் நம்பர்னால் இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணிங்க இந்த ரெண்டில் ஒன்று இதில் என்ட்ரு பண்ணுங்கள் இமெயில் ஐடி தெரிஞ்சிருந்தால் அது இதில் கொடுங்க அல்லது மொபைல் நம்பரில் கொடுங்க கொடுத்து சப்மிட் கொடுங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து இமெயில் ஐடி கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன் கொஞ்சம் லோடிங் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வரும் சரிங்களா அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நியூவாக பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி காட்டிடுவாங்க அண்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதுலயே வந்துரும் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் எந்த ஸ்டேட் கொடுத்துருந்தீங்க அண்ட் உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் அப்ளை பண்ணும்போது என்ன இருந்ததோ அது ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய இமெயில் ஓடிபி இப்போ நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருந்தனா மொபைல் ஓடிபியில் போடுவேன் அல்லது இப்போ நான் இமெயில் ஐடி கொடுத்ததுனால எனக்கு இமெயில் ஓடிபி கொடுத்து இந்த கேப்ச்சாவில் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு அடுத்த ஸ்டெப்பே நீட்டாக காட்டுவாங்க நியூ பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணுங்கன்னு காட்டுவாங்க நான் அதில் வந்து லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்டு ஸ்பெஷல் கேப்சா இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கன்ஃபியூஸான ஒரு பாஸ்வேர்ட் கொடுப்பேன் கொடுத்து சப்மிட் பண்ணனா எனக்கு நார்மலாக என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வித் பாஸ்வேர்டோ தெரிஞ்சிடும் உங்களுக்கு மெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப லாகின் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி நார்மலாக ஹோம் பேஜ் இப்படி இருக்கும் அதில் நீங்கள் ரிசல்ட் அண்ட் மார்க்ஸ் கிளிக் பண்ணி எக்ஸாக்டாக உங்களுடைய இதை ஆமாம் எக்ஸாம் நேம் இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஐஸ் தெரிஞ்சுக்கலாம் அண்டு இப்போ நீங்கள் வந்து டெலகிராமில் ஆக்டிவ் யூஸராக இருக்கிறீங்க நீங்கள் வந்து டெலகிராமில் வந்து ஸ்டடிஸ்க்கு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கில்ஸ்ன்னு இருக்கும் அண்டு இதான் நம்முடைய குரூப் நேம் குரூப்பில் வந்து டெய்லி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் சரிங்களா ஓகே டன் இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் அப்டேட் சம்மந்தமானது அண்டு இது நம்ம சேனல் ஓகேங்களா ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ்க்கு எல்லாமே இது ஆன்சர் கிடைக்கும் ரைட் எக்ஸாம் சம்மந்தமாக நீங்கள் எந்த டவுட்ஸ் வேணாலும் அதில் கேட்கலாம் ஓகேங்களா